தெரியும் குடும்பத்துல இருந்து ஒருத்தரும் இனிமேல அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார், உதயநிதியும் அவர்களும் சொன்னாரு. இன்னைக்கு வந்திருக்காங்க, அவங்க ஆட்சி அவங்க கட்சி. அந்த உடனே மது கடைகளை ஒழிப்போம் சொன்னாங்க, நீட்டா ஒழிப்போம் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அத்தனை பேருக்கும் வந்து 1000 ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க. பல விதமான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இப்ப ஆளும் திமுக ஆட்சி, அவங்க எதிர்கட்சியாக இருந்த பொழுது, அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக கொடுத்த 2500 ரூபாய் தர வேண்டும் என்று இப்பொழுது முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு அவங்க ஆட்சி நடக்குது, ஆனா வெறும் 1000 ரூபாயை பொங்கல் பரிசாகவும், அது மட்டும் இல்லை வெறும் அரிசி வெறும் சர்க்கரையை மட்டும் கொடுக்கிறாங்க. இது நிச்சயமாக யாராலையும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு தலைவர் அவர்களை சந்திப்பதற்காக இங்கே வந்திருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எதுவும் கேள்வி நீங்க கேட்கணும்னா கேளுங்க, நான் சொல்றேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக டெல்லியில நடக்கும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்க போறாங்க. யார் கலந்துக்க போகிறார்கள் என்பதை தலைமை கழகம் அறிவிக்கும். அவங்க நிச்சயம் போய் டெல்லியில் கலந்துக்கொள்வாங்க. இல்ல, நம்ம போய் கலந்து கொண்டால்தான் அதுல இருக்கும் நிறை குறைகளை நாம் என்னன்றதை தெளிவாக அறிய முடியும். அதனால மத்திய அரசு அழைத்திருக்கும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும். அதே நேரத்தில் அதில் இருக்கும் நிறை குறைகளை நாங்கள் கண்டறிந்து அது உண்மையில் அது பயனளிக்கக்கூடியதாக இருந்தால் அதை வரவேற்போம், அது பயனளிக்காதது போல் இருந்தால் நிச்சயம் அதை நாங்கள் எதிர்ப்போம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம். இப்போ உட்கட்சி தேர்தல் முடிகின்ற தருவாயில் இருக்கிறது. இன்றைக்கு புதிய வருடம் பிறந்திருக்கிறது. இன்றும் வெகு விரைவில் தலைவர் அவர்களால் செயற்குழு பொதுக்குழு அறிவிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து விதமான திட்டங்களையும் செயல் வடிவத்தையும் நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். இல்லை, எல்லா மாவட்ட செயலாளர்களும் தலைவர் இல்லை, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே கேப்டன் அவர்கள் தான் தலைவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே தலைவர் அவர்கள் யாருக்கு என்ன பதவி கொடுக்கிறார் என்பதை செயற்குழு பொதுவுக்கு பிறகுதான் தெரியும். எனவே பொறுத்திருந்துகள், நிச்சயமாக ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தலைவர் அவர்கள் அறிவிப்பார். இதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே அறிக்கை கொடுத்திருக்காரு கேப்டன். இப்ப ஆளும் திமுக ஆட்சி, அவங்க எதிர்கட்சியாக இருந்த பொழுது, அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக கொடுத்த 2500 ரூபாய் தர வேண்டும் என்று இப்பொழுது முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு அவங்க ஆட்சி நடக்குது, ஆனா வெறும் 1000 ரூபாயை பொங்கல் பரிசாகவும், அது மட்டும் இல்லை வெறும் அரிசி வெறும் சர்க்கரையை மட்டும் கொடுக்கிறாங்க. இது நிச்சயமாக யாராலையும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது. விவசாயிகள் இந்த பொங்கல் திருநாளை கருதி தான் எல்லா விவசாயிகளும் கரும்பை விளை வச்சிருக்காங்க. இன்னைக்கு அத்தனை பேருடைய எதிர்ப்பையும் தெரிந்து கொண்ட பிறகு கரும்பு வழங்கப்படும் என்று தாமதமாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். எனவே ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு என்பதை நிச்சயமாக தேமுதிக ஏற்றுக்கொள்ளாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளார்.
பாத்தீங்களா, இப்ப தலைவரை நீங்க பாத்தீங்க இல்லையா, நல்லா இருக்காரு. நான் தான் இருக்கு எல்லாத்தையும் சொல்வது போல் பேசுவதிலும் நடப்பதிலும் கொஞ்சம் சிரமம் இருக்குது, இல்லைன்னு நான் மறுக்க மாட்டோம். இருந்தாலும் அவருடைய தொண்டரை சந்திக்க விரும்பியது தலைவர் அவர்கள் தான், அனைவரையும் வர சொன்னதும் அவர் தான், இன்னைக்கு வந்து எல்லாரையும் சந்திச்சிருக்காரு. இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளில் நிச்சயம் கேப்டன் கலந்து கொள்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கேப்டனுக்கும் உருவாகி இருக்கு, எங்களுடைய கடைகோடி தொண்டருக்கும் இன்னைக்கு கேப்டனை சந்தித்ததில் மிகப்பெரிய ஒரு அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பதை மீண்டும் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் எங்கள் தொண்டர்கள். அவர்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்களை நன்றிகளை புத்தாண்டு வாழ்த்துல இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஒரே வார்த்தையில சொல்லிட்டல, ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. நீங்க அத்தனை பேரும் பத்திரிகைக்காரர்கள், உங்க எல்லாருக்கும் தெரியும், குடும்பத்தில இருந்து ஒருத்தரும் இனிமேல அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார், உதயநிதியும் அவர்களும் சொன்னாரு. இன்னைக்கு வந்திருக்காங்க, அவங்க ஆட்சி அவங்க கட்சி, அவங்க கட்சியே அவங்கள ஏத்துக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம மறுப்பு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, மக்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனவே அவர் வந்து அமைச்சரா பதவி வைத்திருக்காரு, வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஆனால் எப்பொழுது ஒரே நிலைப்பாடுல இருக்கிறோம், ஏன்னா வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, வந்ததுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு. இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு மக்களே கேள்வி எழுப்புகின்ற ஒரு நிலைமையை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் நம்மால கேட்க முடிகிறது. ஏன்னா வந்தவுடனே மதுக்கடைகளை ஒழிப்போம் சொன்னாங்க, நீட்டா ஒழிப்போம் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அத்தனை பேருக்கும் வந்து 1000 ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க, பல விதமான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருமே அவங்க வீட்டுல இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. பெண்களுக்கு வந்து மதுக்கடைகளை உடனடியாக ஒழிப்போம் சொன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் ஒன்று கூட நடக்கல. அது எல்லாமே கேஸ் மானியம், சொத்து வரி, கரண்ட் பில்லு எல்லாமே விலை உயர்ந்திருக்கிறது. அதனால் ஒரே நிலைப்பாடில் இருக்கணும், வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, வந்ததுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக உட்கட்சி விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க மேடம்? இன்னும் தேர்தல் தேதி எல்லாம் எதுவும் அறிவிக்கல, 2024 தான் பாராளுமன்ற தேர்தல். அதனால் உரிய நேரத்தில் நிச்சயமாக எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். அது அவங்க உட்கட்சி விவகாரம், அது அவங்க தான் டீல் பண்ணணும், அதை பற்றி கருத்து கூற எதுவுமே இல்லை.